என்ன சார் என்ன பார்த்து இப்படி கேட்டீங்க? இந்த பல்லுடி முகத்தை பார்த்து அப்படி கேட்பீங்க? யார பார்த்து இந்த கேள்வி கேக்குற? ஏண்டா என்ன பார்த்து ஏண்டா இந்த கேள்வி கேட்ட? அவர் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பாதிச்சிருச்சு. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். வணக்கம் மக்களே, இது ஒரு குட்டி வீடியோ. என்ன ஒரு வீடியோ அப்படின்னா, டக்குனு ஷார்ட்டாக பார்த்துடலாமா? ஆசிரியர்னு ஒரு அக்கா இருக்கு, அந்த அக்கா நம்ம அப்பப்போ அம்பழுதுட்டே இருப்போம். ஏதாவது ஒன்று பண்ணி மாதிரி ஒன்று பண்ணி அம்பழுதுட்டே இருப்போம். ஜாலியாக இருக்கும், டைம் பாஸ் ஆகக்கூடாது. சரி, இது போய் ஒரு டைம் பாஸ் ஆகலை, நம்ம சும்மா இருக்கணுமா? நம்ம வாய் சும்மா இருக்குமா? என்னத்தையாவது பண்ணி எங்கிட்ட வாயை கொடுத்து புண்ணாக்கிட்டு வருது. ஊர் போய் சேர்ந்த வரைக்கும் மட்டும் வாயை கொடுக்காம போய் சேரணும். அப்படி மட்டும் நல்லபடியாக சேர்த்து விட்டு அடுத்த மாதம் மொட்டை அடிக்கிறேன் நான். இது ஒரு விஷயம் நடக்குது. அங்கே வந்து அப்பா மகளுக்கு ஒரு பஞ்சாயத்து போல வாக்கியா தகராறு. அதில் இல்லை, குரு சிஷியருக்கு ஒரு பஞ்சாயத்து நடந்துருச்சு. அங்க நடந்த உடனே வாக்கியதாரில் நீ ஒரு துரோகி, நம்பிக்கை துரோகிடா, வெளியே போடாதுன்னு பத்தி விட்டாங்க. யார் அப்படின்னா, ஆசிர்வேரை பத்தி விட்டாங்க. எந்த ஆசிர்வேரை பத்தி பேசுறீங்களா? எல்லாம் தெரியும், பத்தி விட்டாங்களா? அவன் மனக்குமர் இல்ல, நான் ஐயாவை எப்படி 3 ஆண்டுகளாக ஃபாலோ பண்ணியிருந்தேன், என்ன இப்படி நினைப்பாரா, RSS கைகூலியாக மாறிவிட்டாரே அப்படின்லாம் நிறைய பேசிட்டு இருக்காங்க. அதாவது ஐயா RSS கைகூலியாக மாறல, ஐயாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய RSS கைகூலிகள் இந்த வேலையை பார்த்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே ஜட்மெண்ட். இவங்க புனிதர்கள் முருகன் வந்து நேரடியாக ஏற்கிறாங்க. அதனாலதான் கையில துப்பாக்கி வச்சு 4 கையோட 3 கையோட திடுறாப்புல, ஒரு கை எங்க இருந்துச்சுன்னே தெரியல. சரி ஓகே, அக்கா ரொம்ப கிண்டல் பண்ண கூடாது, நல்லா இருப்போம் நம்ம அக்கா பாவம். கமெண்ட் போட்டிருந்தாங்க, நமக்கு அவையில எந்த ஒரு வாக்கிய தகவலும் கிடையாது. வாக்கிய தகவலும் எது வீடியோ போடுறோம், போடுவான் போற போர் அடிக்கிறது போடுவேன். அதான் விஷயம், ஒரு அக்கா அந்த அக்கா ஒரு போஸ்ட் போட்டுச்சுல, இந்த ஐயாவுக்கும் அவங்களுக்கும் கருத்து வரப்படை பத்தி அவங்க மக்களுக்கு தெரிவிக்கிறக்காக போஸ்ட் போட்டிருந்தாங்க, கருத்து வெளிப்படுத்திருந்தாங்க. அது கீழே ஒரு அக்கா சும்மா இருக்கணும், இந்த ஏதோ ஒரு பொம்பளத்துல அந்த என்ன போட்டிருக்கு அப்படின்னா, முதல் துரோகி பாரிசாளர், இரண்டாவது துறைக்கு நம்பர் 2 பார்க்கட்டா அப்படின்ற மாதிரி ஏன் பேரை போட்டிருக்காங்க. ஏன் பேர போட்டுருக்கீங்க? எனக்கு ஸ்கிரீன் ஷாட் எடுத்து அனுப்புறாங்க. அனுப்போம், நம்ம சும்மா இருப்போமா? நம்ம கண்ணில் படாமல் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வாழ் சேவடைன்ற நம்ம வேலையை எடுத்துருப்போம். எப்போ நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, நம்ம உண்டு மேலே உண்டு தருவோம் அப்படின்னு போயிட்டு இருப்போம். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. தேவையில்லாம நம்ம பேரை அதை ஆட் பண்ணிருக்காங்க. அது ரெண்டாவது இடத்துல பாரிசாலனுக்கு அடுத்தாலும் நானும் அது ஒண்ணு இல்ல மாஸ்டர், நீங்க நம்பர் 1 பாக்கும், அவன் நம்பர் 2 பாக்கும், நான் நம்பர் 1 அப்படின்னு சொல்றாய். ஏன்பா நம்மளுக்கு இழுத்து 33 டிகிரின்னு இருக்காங்க, பாரிசாலன் கூட அதுல சொல்லல, நம்ம சொன்னாங்க. சார், அதற்கு நம்ம பெருமைப்படுறது கர்வம் கொண்டு. இந்த ஒரு விஷயம் என்னன்னா, கமெண்ட்ல போட்டுருக்காங்க, முதல் துரோகி, ரெண்டாவது துரோகி, மூணாவது துரோகி, 4 துரோகியை போட்டிருக்காங்க. இந்த ஆதித்த மெயின் ஸ்ட்ரீம் ஒருத்தர் இருக்காப்ல, அவர் ஆளு மொட்டையை போட்டு நம்ம ஜானி சிங் மாதிரி இருக்காப்ல, கூட வந்து ஃபாரினர்லாம் வச்சிருக்காங்க. இவங்கடா பிடிச்சிங்க, இப்போ உங்களுக்குலாம் ஒரு இன்டர்லங்க இருந்திருக்கு, நமக்கு அப்பவே ஒரு பொடி பொறி தட்டுச்சு, ஏன்னா சரி இல்லாம இருக்காங்க சொல்லிட்டு அப்பவே கழட்டி விட்டோம், அவங்க செட் ஆகல எங்களுக்கு கழட்டி விட்டோம். இப்போதான் ஜானி சிங்ஸோட மிகப்பெரிய ஃபேன் ஆர்பால் போல தலைவே. இந்த கமெண்ட் கீழே நம்ம போய் சும்மா இருப்போமா? நம்ம போய் என்ன போட்டு விட்டோம் தெரியுமா? என்ன இருக்கா அவங்கள இருக்கீங்க, நீங்க இருக்கா என்ன எழுத்துக்கிறீங்க? ஏன்னா இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த சங்கத்துல சேரவே இல்லைன்னுட்டாங்க. டிசிபியில வந்து இந்த 5ஆம் தமிழர் சங்கம் இருக்குல்ல, அங்க உறுப்பினரா சேரலையும், யார் யாரையும் துரோகிகள்லாம் சேரலையாம். இப்போ பாரிசாலன் சேரலையா, நான் சேரலையா, அந்த ஆதித்த மெயின் ஸ்ட்ரீம் சேரலையா, அப்புறம் நம்ம ஆளு இந்த ஆசீர்வாத் சேரலையா, இன்னும் 2-3 பேர் ஏதோ தமிழ் அம்மையமோ சொல்றாங்க, யாருன்னு தெரியல. பேர் புதுசா வந்துருக்காங்க, புது டிக்கெட் போல, புது வரவு, அந்த மாதிரி இந்த வார புது வரவு அப்படின்ற ஒரு ஆள் வந்திருக்காப்புல. இவங்க யாருமே குரூப்ல சேரல, அந்த 5ஆம் சங்கம் இருக்குல்ல அதை அங்கீகரிச்சு ஒரு சீல் அடிச்சு அனுப்புவாங்க, இது நம்ம ஆளு அப்படின்னு அனுப்புவாங்க. அது வரைக்கும் நம்ம அவங்க ஆளு கிடையாது, அவங்களுக்கு எதிராக அவங்க செயல்பட்டு கூட தூக்கி அப்படின்னு ஒரு பட்டத்தை கட்டிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா, அவங்க சங்கத்துல சேர்றதுக்கு என்ன ஒரு விஷயம் என்கிட்ட கேட்டாங்கன்னா, டேட் ஆஃப் பர்த், பேர். சரி ஓகே, என் பேர் கேட்கறாங்க, என் டேட் ஆஃப் பர்த் கேட்கறாங்க, என்னோட நம்பர் கேட்கறாங்க, எல்லாம் ஓகே. ஏன்னா ஒரு குரூப்ல சேரணும் அப்படின்னா ஒரு ஐடென்டிஃபிக்காக கேட்கறோம், ஓகேப்பா. அவன் என்ன எடுத்து கேட்குறாங்கன்னா, உங்கள் அப்பா பேர் என்ன, உங்கள் அம்மா பேர் என்ன, உங்கள் அம்மா என்ன குடி, உங்கள் அப்பா என்ன குடி, அது எந்த ஊரில் இருந்து வந்தீங்க, என்ன பண்ணுறீங்க, வீட்டு ரேஷன் கார்டில் எடுத்து தான் பேர் இருக்கீங்க, மளிகை பொறுப்பு எவ்வளோ வாங்குறீங்க, 5 கிலோவா ரேட்டு, ரேஷன் கார்டில் வேறு எதுவும் என்னென்ன வாங்குறீங்களா, இதெல்லாம் கேட்டுக்கிறாங்க. பாஸ்போர்ட் வச்சிருந்தீங்கன்னா அது பாஸ்போர்ட்டு செராக்ஸ் எடுத்து அனுப்புங்க அப்படின்ற அளவுக்கு போயிட்டு இருக்காங்க. இன்னும் டிஎன்ஏ டெஸ்ட் மட்டும் எடுத்து அனுப்ப சொல்லலாம், அதுவும் ஈஸியாக கிடைக்குது அப்படின்னா அதையும் எடுத்து அனுப்ப சொல்லுவாங்க. இந்த பார்த்தீங்களா, ஆரிய முள்ள எட்டி பக்கத்து போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. என்னடா டே, இருக்க எல்லாருமே கலப்பு தான், நான் தான் சொல்றேன், இங்கே இருக்க எல்லாருமே கலப்பு தான், எல்லாரோடத்தையும் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டைமும் ஒரு இடத்தையும் ஆட்சி பண்ணும்போது கலந்து கலந்து தான் போயிட்டான், எல்லாத்துலேயும் ஒரு டிஎன்ஏ கலந்தா இருக்கு, எவனுமே பியூரான இங்கே ஒருத்த ஆளே கிடையாது. சொல்றேன், பியூர் பச்சைத்தமிழ் மஞ்சத்தமிழ் ஓப்பனாக சொல்கிறேன், 1% தான் சொல்ல கலந்துருக்கும், 100% யாரும் இல்லை. ஏதாவது உண்மை ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க, இதான் ரியாலிட்டி. ஏன்னா போய் உலகம் முழுக்க எல்லாத்தையும் டிஎன்ஏ எடுங்க, டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் ஒரிஜினல் இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் டூப்ளிகேட் இருக்குன்னு பாருங்க, கலப்பு இருக்குது, பியூரான ஆரிஜினல் இல்லை. எப்படி பார்த்தாலும் இன்டர்கேரக்டர் மேரேஜ்லாம் நிறைய நடந்திருக்கும், வேறு நாடுகள்லேருந்து மேரேஜ் நடந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே கலந்துருக்குங்க, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. தன்மை எப்படி இருக்குது, சரி இப்போ நல்லது பண்ணுறாங்க கெட்டது பண்ணுறாங்க, இதான் விஷயமே. அவன் மனுஷனாக இருக்கானா மிருகமாக இருக்கானா தான் விஷயம். அதை விட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடு, அது எடு, சரி ரைட் விடுங்க. இப்படி ஒரு விஷயம் பண்ணோடனே நமக்கு கடுப்பாயிடுச்சு. என்னங்க என்னங்க இருக்குங்களுக்கு, நீங்கள் இப்படிலாம் ஒரு
விஷயத்த கிளியர் பண்ணி தான் நான் கூட சேரணும் அப்படின்னா எனக்கு சேரவே விருப்பம் இல்லை, நான் வரலங்கன்ட்டேன். அது கீழே ஒருத்தர் வந்தார் இந்த வீடியோ பண்ணுற காரணம், இப்போ கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கல என்ன உங்களுக்கு, ஆமாம் நீ பெரிய யோக்கியனா நீ என்ன இருக்கா இங்கே வந்து உள்ளே வந்து கமெண்ட் பண்ணுற, உன்னை யாரா இங்கே கூப்பிட்டது, நீ ஆள் சேர்க்க வரியா, அதாவது அவன் கேட்ட கேள்வி எனக்கு பிஞ்சு போன செருப்பு தரிச்ச மாதிரி இருக்கு, எதுக்குடா வம்பு நீ எனக்கு பேஸ்ட்டு பாருங்க சண்டை விட சாகட்டும், நம்ம வாய் சும்மாவே இருக்க மாட்டேங்க உள்ளே போய் தேவலாம் வாய விட்டேன், இனிமேல் பேசுகிற செருப்பு குண்டி அடிப்பா, அதுவும் பிஞ்ச செருப்பு அடி தேவை எனக்கு இதெல்லாம், என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்பா பிச்சிராங்க பொண்ணாகிட்டு. அவர் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பாதிச்சிருச்சு, எனக்கு வருத்தம்ப்பா எனக்கு ரொம்ப வருத்தம், என்ன சார் என்ன பார்த்து இப்படி கேட்டீங்க, இந்த பல்லுடைய முகத்தை பார்த்து அப்படி கேட்பீங்க, யார பார்த்து இந்த கேள்வி கேட்கற, ஏண்டா என்ன பார்த்து ஏண்டா இந்த கேள்வி கேட்ட, அது ஏண்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட, இத்தனை பேர் இருக்காங்களே கேட்க கூடாதா, ஏண்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட, அவங்களுக்கு இல்ல ஆசிரியர் பண்ணிருக்கணும், ஆனா யாருன்னே தெரியாத ஒரு கண்ணி உட்காந்துருப்பேன் டிசிபி எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான், அவரு ஜாவா கண்டுபிடிச்சாரு சாப்ட்வேர் கண்டுபிடிச்சாருன்னு சொல்லிட்டு இருக்காரு, நம்பிட்டு உட்காந்து கூப்பிட்டு உட்காந்துருக்கோம், அவர் வந்துட்டு எனக்கு ரிப்ளை பண்ணிருக்காப்ல, நீ எல்லாம் எதுக்கு இங்க வரேன் ஆள் சேர்க்க வரியா, ஏன்னா அவங்க கூட வந்து ஆள் சேர்த்து வச்சுட்டு அவங்களுக்கு திருப்பி சொல்லி புரிய வைக்கிறேன், நான் போய் சேர்ந்துருவேன் அவளை முடிஞ்சு வரும், ஏன்னா அவங்க இன்னும் கீழே இருக்காங்க சொல்லி புரிய வைக்க முடியாது, நான் உங்க ஆள்லாம் இங்க கொண்டு வரதுக்காக வேலை பார்க்கல, அவனா புரிஞ்சுக்கிட்டு வந்தா வரட்டும், நீ என்ன போட்ட நான் திருப்பி கமெண்ட் பண்ணேன் அவ்வளோதான், என் பேர் அங்கே இருந்துச்சு அதுக்காக கமெண்ட் பண்ணேன் வேற ஒன்றும் கிடையாது, புரியுதா, இன்னும் அப்புறம் ஒரு கமெண்ட்டுக்காக ஒரு வீடியோ பண்ணிட்டேன், இதான் நாம எல்லாத்தையும் மறைச்சு மறைச்சு பேசிட்டு அப்படியே நாம ஒரு சீன் போடக்கூடாது, அவன் ஒரு ஆளா ஒரு ஆளா அப்படிலாம் பார்க்கவே மாட்டேன், யாராக இருந்தாலும் பேசுவேன், இது என்ன இது என்ன பெரிய ஒரு பெரிய யூடியூபராக இருந்தால் பேசுறது, சின்ன ஒரு யூடியூபராக இருந்தால் பேசக்கூடாது, பெரிய யூடியூபரா நீங்கள் ஒன்று பெரிய யூடியூபரா எட்டு போயிட்டா 8000 சப்ஸ்கிரைபர் வச்சோன்னே நீங்கள் ஒரு பெரிய யூடியூபர் ஆகிட்டீங்களா, எங்களை பற்றி பேச மாட்டீங்க பேரை சொல்ல மாட்டீங்க, ஏன் சொன்னால் நாங்கள் வளர்ந்துருவோம், என்ன இப்படி நியாயமாக இருக்குது, நான் 1,000,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தாலும் ஒரு சாதாரண ஒரு 2,000 சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பேசியிருக்கான்னு வச்சுக்கோமே, அவன் பேசுனது தான் கரெக்டாக இருக்குது பேசக்கூடிய விஷயமா இருந்தால் நான் பேசுவேன், அதுக்காக அவன் சப்ஸ்கிரைபர்னா ஏறிட்டு போட்டோம், எதில் என்ன இருக்க போகுது, அவன்கிட்ட உண்மையான விஷயம் இருக்குன்னா அவன்கிட்ட இருக்க போகிறான், இல்லைன்னா அங்கே ஓடி போகிற போகிறான், மக்களோட நிலைமையே அப்படி ஜியோலருந்து ஸ்டாலின் ஓட போகிறாங்கல்ல அந்த மாதிரி தான், ஏர்டெல்லருந்து நம்ம ஜியோ கூடியிருந்தோம்ல அந்த மாதிரி தான், மக்கள் ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க, நீ சரியான சரக்கு உள்ள வச்சிருக்கு அப்படின்னா உங்ககிட்டே இருப்பாங்க, உன்ட்ட சரக்கு தீர்ந்து வச்சுன்னா ஓடி போயிடுவாங்க, இதான் விஷயம் இதான் மென்டாலிட்டி, மக்களோட மனநிலையை புரிஞ்சுட்டு நீ உள்ள மீடியாக்குள்ள வாங்க இல்லைனா ஓடி போய் உரமா பாருங்க, வெறும் ஹேட்டு தான் இருக்கு, இவன் அவனை திட்டுறான் அவன் இவனை திட்டுறான் சண்டை போட்டு சாவறாங்க, ஒரு ஒற்றுமையே இல்லை, ஓகே பிள்ளை இதோட இந்த வீடியோ முடிஞ்சு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பண்ணிக்கலாம், ஃபாலோ போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா எதுவுமே சொல்ல வரல, என்ன வேணா பண்ணுங்கடா நான் ஜாலியாக இருக்கேன்டா, நான் வேணா பண்ணுங்கடா, நான் இதை சொல்லணும்னு நினச்சேன், இந்த ப்ராபபிலிட்டி விஷயம் நான் சயின்டிஃபிக்கலாக கொடுத்தணும்னு நினச்சேன் கொடுத்துட்டேன் அவ்வளோதான்.